கிரிக்கெட்டில் எனக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் மலையராஜா, நான் ஸ்ட்ரைக்கில் சிவா. ஃபஸ்ட்டு பாலே கேட்சுங்க, சூப்பர் பந்து. ஃபஸ்ட்டு பாலே அப்பு அவருடைய முதல் விக்கெட்டை இங்கே பதிவு பண்ணுறாரு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு அப்பு கைக்குறிச்சி அணிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க. செகண்ட் பால் ஸோ லெக் பைல ஒரு ரன் ஓடிருக்காங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சிவா. ஸோ நல்ல ஒரு பேட்டிங், ஒன் டிக். ஃபோர்த்து பால் கட் பண்ணியிருக்கேன் பாலை பார்த்து. ஃபிஃப்த்து பால் நல்ல ஒரு பவுலிங் அப்போ வந்து வீச்சுக்கிறேன். வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் லெக் பைல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் அப்போ செகண்ட் ஓவர் போடுறதுக்காக விவேக் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். நல்ல ஒரு பேட்டிங். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் பால் டாட் பால் ஃபோர்த்து பால் நல்ல ஒரு பேட்டிங் அங்க. நல்ல ஃபீல்டிங் கூட ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நாளாக பதிவு பண்ணுறாரு சிவா அவருடைய பேட்டில் இருந்து. ஃபிஃப்த்து பால் நல்ல பேட்டிங், ஃப்ளாட்டில் விழுந்துச்சு. ஸோ தூக்கி வெளியில் வச்சிருக்காரு. நல்ல ஒரு கேட்ச். ஸோ கரெக்டாக சிக்ஸ் லைனில் நின்னாரு. ரெண்டாவது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. நல்ல கேட்ச் பிரவீன், சிறப்பான ஒரு கேட்சை பிடிச்சிருக்க. கரெக்டாக சிக்ஸ் லைனில் நின்று கேட்ச் எடுத்தாருங்க. கிரிக்கெட்டில் ஏன் நியூ பேட்ஸ்மேனாக தர்மா உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் பால் ஒரு டாட் பால். தேர்ட் ஓவர் போகிறக்காக அப்பு வந்திருக்காரு. அவருடைய ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவராக நல்லா போட்டிருந்தாரு. செம பேட்டிங் இங்கே. ஸோ ஆறு மதன் அவருடைய ஃபஸ்ட்டு சிக்ஸை இங்கே பதிவு பண்ணுறாரு திருக்கட்டில் அணிக்காக. நல்ல ஒரு பேட்டிங். செகண்ட் பால் ஸோ நாளைக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ நல்ல ஃபீல்டிங், மூன்று ரன் ஓடி இருக்காங்க. இது ஒரு நோ பால், ஏன்னா சப்ஜூட் வந்து வெளியில் இருக்காங்க. அதனால் இது ஒரு நோ பால். நல்ல ஒரு பவுலிங் அப்பு. ஃபோர்த்து பால் நல்ல ஒரு பேட்டிங். பால் நல்ல ஹைட்டில் போயிருக்கு. கேட்ச். ஸோ அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க. திருக்கட்டளை தர்மாவோட விக்கெட்டை இழக்கிறாங்க. ஃபிஃப்த்து பால் ஒயிட். நல்ல பேட்டிங் எங்க. டாட் பால் லாஸ்ட் ஒன் பால். நல்ல ஒரு பவுலிங் சிங்கிள் மட்டும். பருதி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங். செகண்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் கீப்பர் கேட்ச் என்ற மாதிரி அடுத்த விக்கெட் இங்கே இழக்கிறாங்க.
புது பேட்ஸ்மேனாக துரைராஜ் உள்ள வந்திருக்காரு. செகண்ட் பால் குட் பவுலிங் டாட் பால் தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஒரே ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும் ஃபிஃப்த் பால் ஃபுல் டாஸ் நல்ல ஃபீல்டிங் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் பால் டாட் பால் நல்ல பேட்டிங் அடுத்த ஒரு டூ ஓடி இருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டூ தேர்ட் பால் குட் பேட்டிங் அடிக்கப்பட்ட வந்தானது நான்கு ஓட்டங்களை பெற்றுள்ளது ஒரு நாலு பவுண்டரி பவுண்டரி மரத்தில் அங்கே ஃபோர் லைனில் பெற்றுச்சு நல்ல ஒரு பேட்டிங் வசந்த் பவுண்டரி லைனு ஃபோர்த் பால் குட் பேட்டிங் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ஃபிஃப்த் பால் சரியான ஷாட்டுங்க ஸோ அங்கே ஒரு கரெக்டாக ஃபீல்டர் இருக்காரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டு ஓடி இருக்காங்க இரண்டு ஓடி இருக்காங்க இரண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் டாட் பால் ஸோ அங்க ஒரு ரன் அவுட் ரன் அவுட் ஓவர் மீன் கிரிக்கெட்ல என்ன டேஸ்ட் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஸோ 38 ரன் அடிச்சிருக்காங்க 39 டார்கெட்டாக வச்சிருக்காங்க கைக்குறிச்சி அணினா இருக்கு கைக்குறிச்சியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரகு அண்ட் பாபி பைக்கில் ரகு ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்காக தர்மா ஃபஸ்ட் பாலே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிறப்பான ஒரு பேட்டிங் ஃபஸ்ட் பாலே ஒரு நாளோட பதிவு பண்ணியிருக்காரு ரகு அவருடைய பேட்லேருந்து கைக்குறிச்சி அணிக்காக செகண்ட் பால் நல்ல ஒரு பேட்டிங் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு குட் கேட்ச் நல்ல ஒரு கேட்ச் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி எடுத்திருந்தாலும் அடுத்த பால் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தர்மா கிரிக்கெட்டில் அணிக்காக தர்மா கைக்குறிச்சி அணிக்காக நியூ பேட்ஸ்மேனா அப்பு உள்ள வந்திருக்காரு கேட் பால் நல்லா ஏக்கரா போட்டிருக்காரு ஒரு ரெண்டு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு டூ மலையராஜா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு பேட்டிங் அங்கே ஃபீல்டர் வசந்த் இருக்காரு நல்ல ஒரு ஃபீல்டிங் செகண்ட் பால் தேர்ட் பால் தேர்ட் பால் பேட்ஸ்மேனுக்கே தெரியாமல் பேட்டில் போட்டு போயிருக்கு பந்து லெக் பையில் ஒரு ரன் நல்ல ஒரு பேட்டிங் வெளியில போட்டாரு பாபிலோ ஆறு சிக்ஸ் பதிவு பண்றாங்க இங்க ஓட்டங்கள்
ரெண்டு ஓவருக்கு 16 ரன் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் போறதுக்காக வசந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங் ஷார்ட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு பேட்டிங் அங்க. நாளைக்கான வாய்ப்பு நாளை பதிவு பண்றாங்க. இங்க கை குறிச்சி நல்ல ஒரு பேட்டிங் அப்பு. தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஒரு ரன் மட்டும் நல்ல த்ரோ. ஃபோர்த் பால் ஒரு ரன் அவுட். ஒவ்வொருத்தர் முறையில் ரெண்டு ரன் ஓடிருக்காங்க மொத்தம். ஃபிஃப்த் பால் கரெக்டாக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் என்ன. லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் பால். ரன்னெடுக்க வாய்ப்பில்லை. மூன்று ஓவர்கள் முடிவு பெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 24, அதற்காக இழந்த விக்கெட்கள் 1. மூன்று ஓவர்கள் முடிவு பெற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 24, அதற்காக இழந்த விக்கெட்கள் 1. 12 பாலுக்கு 15 ரன் அடித்தா இந்த மேட்சில் வின் பண்ணலாம். கைக்குறிச்சி அதை தடுத்தா கிரிக்கெட்டில் வின் பண்ணலாம். ஃபோர்த் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் துரைராஜ். நல்ல ஒரு பவுலிங் டாட் பால். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட வந்து. செகண்ட் பால் ஈஸியாக நல்ல ரன்னிங். ஃபோர்த் பால் நல்ல ஒரு பேட்டிங் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா. மீதமுள்ள 8 பாலுக்கு 11 ரன் ஆடணும். பேட்டிங் அங்க ஃபீல்டர் மணி இருக்கார் அங்க. நல்ல ஃபீல்டிங் ரன் மட்டும். இன்னும் 7 பாலுக்கு 10 ஆடணும். ஃபுல் டாஸ் பாலை தூக்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல. அவங்க ஃபீல்டர் இருக்காரு. சிறப்பான ஒரு கேட்ச். ஒரு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க திருக்கட்டளை. அணி காலிறுதி போட்டிகளிலே கால் பதிக்கும். காலிறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அணி இதை பொறுத்திருந்து பார்க்கும். பரபரப்பான போட்டியானது. 4 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்திருக்காங்க கைக்குறிச்சி. மீதம் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக தர்மா வந்திருக்காரு. 6 பாலுக்கு 10 ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் நல்ல பேட்டிங் அங்க கொடுத்துருக்காரு. 4 நல்ல ஒரு பேட்டிங். மீதமுள்ள 4 பாலுக்கு 6 ரன் ஆடணும். நல்ல ஒரு பேட்டிங் அங்க. ஒரு ரன் மட்டும். ஒரு ரன் ஒரு விக்கெட். 3 பாலுக்கு 5 ரன் ஆடணும். குட் பேட்டிங் அங்க கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. நாளைக்கான 4 நல்ல ஒரு பேட்டிங் இங்க பாபிலோ. ஸோ மேட்ச் அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாரு. இந்த 4 அடிச்சு லாஸ்ட் 2 பால் நல்ல ஒரு பேட்டிங். இந்த மேட்ச் வின் பண்றாங்க கைக்குறிச்சி. வெற்றி வாய்ப்பானது.